என்னோட பேரு கிருஷ்ணவேணி. நான் கலிபோர்னியால இருக்கிறேன். ஸ்பெஷல் எஜுகேஷன் கிட்ஸுக்கு டீச்சிங் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல வந்து என்னோட அம்மா அப்பாவுக்கு, நம்ம எல்லாரோட குருவான திரு பொதுவுடைமைமூர்த்தி ஐயாக்கு, மற்றும் ஆசிரியர்கள் உங்க எல்லாத்துக்கும் என்னோட பணிவான நன்றியும் சொல்லிக்கிறேன். நீங்க என்னோட ஜாபு போக எம்பெருமானோட அருளாலும் என்னோட பெற்றோர்களோட ஆசீர்வாதத்தாலும் நான் ஒரு சர்வீஸா திருவாசகம் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அது எல்லாத்துக்கும் கண்டிப்பா போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு கோல் எனக்கு இருக்குது. டிக்கெட்டும் திருவாசகம் அப்படின்னு வச்சுதான் நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நான் இங்க எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க சார் பத்தி, சார் வந்து தன்னலம் கருதாது இப்படி எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன் அப்படின்னா அவரோட பெயர்லயே வந்து அது இருக்குது, பொது உடைமை. உடைமைனாலே பொசஷன், பொது. அவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவர். சோ அவரு அது வந்து அவரு அவங்க அம்மா அவரை பிரெக்னண்டா இருக்கும் போதே அது அவருக்கு உள்ள வந்துடுத்து அவருக்கு. அதனாலதான் அவரால் வந்து இப்படி வேற எதுவுமே நினைக்காம மக்களுக்கு இது போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு இதுல பண்ணிட்டு இருக்கிறாருன்னா நான் என்னோட அது என்னோட தாழ்மையான கருத்து. எனக்கு அதுல நான் ரொம்ப நம்புறேன் நான் இவ்வளவுதான் சொல்லும் போது. அப்புறம் ரெண்டாவது வந்து இவங்க பேசினவங்க எல்லாருமே நல்ல நிறைய சொல்றாங்க பாயிண்ட்ஸ் எல்லாம். அதாவது அவங்க என்ன கத்துக்கிட்டாங்க, என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படி நிறைய ஜாதகத்தை பார்த்திருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு வந்து ஆச்சரியமா இருக்கு. நான் ஒன்னும் பேபி ஸ்டெப்ல தான் நான் இருக்கிறேன். நான் ஒன்னும் டு பி ஃப்ராங்க், ஏன்னா நான் நினைக்க சொல்றத படிச்சுக்குமே கேட்டுக்குமே. எனக்கு வந்து அந்த இன்னும் நிறைய ஜாதகம், அந்த இன்னொருத்தர் டாலஸ்ல சொன்னவர் இருந்தார் இல்லையா, நிறைய ஜாதகம் எல்லாம் கைக்கு வரல. ஏதோ இப்பதான் என்னோட அக்கா பொண்ண ஜாதகத்தை எடுத்து இப்பதான் நானே ஆரம்பிச்சிருக்கிறேன் நானே. அதே மாதிரி குரூப்ல ரெண்டு மூணு பேர் கூட அப்ரோச் பண்ணி இப்பதான் அவங்க கிட்டே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சு. தே ஆர் வெரி ஹெல்ப்ஃபுல். எனக்கு அவங்களுக்கு இந்த சமயத்துல என்னோட மனமாற நன்றி நான் சொல்லிக்கிறேன். பேபி ஸ்டெப்ல எஸ்பெஷலி வந்து பஞ்சாங்கம், என் முன்னாடி வந்து நான் சும்மா திதி நல்ல நேரம், ஏன்னா இங்க வந்து நேரம் டிஃபர் ஆகும் உங்களோட ராப்பா. உங்களுக்கு இப்ப ஃப்ரைடே வந்து 10 to 12 ராகு காலம்னா எங்களுக்கு வந்து காலையில 10 to 12 ராகு காலம் இருக்காது. சோ அதுவே இங்க வந்து நிறைய பேத்துக்கு தெரியாம இருந்தது. என்னோட எங்க ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேத்துக்கு தெரியாம இருந்தது. சோ அத நான் வந்து தற்செயலா இந்த பஞ்சாங்கத்தை, இங்க உள்ள பஞ்சாங்கத்தை டவுன்லோட் பண்ணி அதை கண்டுபிடிச்சு வச்சு டவுன்லோட் பண்ணி வச்சு நான் யாராவது டக்குன்னு வேணி இன்னைக்கு என்ன டைம் ஏதாவது நல்ல நேரம் இன்னைக்கு சொல்லு அப்படின்னா உடனே எடுத்து சொல்லுவேன். சோ சாதாரண தான் நான் சொல்லிட்டு இருப்பேன் நான். அதுவும் என்ன தப்பான நேரத்துல எதுவும் செய்யக்கூடாதே அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணத்துல. சோ அவங்க எல்லாருமே ஏதாவது வேணும்னா வேணியை கேளு, வேணி வந்து அப்புறம் நிறைய பூஜைகள் பண்றதுனால பிரீஸ்ட் ஜோசியர் அப்படின்னு சும்மா என்ன நிக்நேம் இருந்து சொல்லி சொல்லி வச்சு கூப்பிடுவாங்க. எனக்கு வந்து ஐயோ ஜோசியர் தான் சொல்றாங்க, சரி அது ஒரு ஃபன்னாவே நான் முதல்ல எடுத்துட்டு இருந்தது. தற்செயலா வந்து இது வந்து நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு எனக்கு ஏல்பி கண்டிப்பா சேரணும் அல்லது ஜோசியம் கண்டிப்பா படிக்கணும் அப்படிலாம் நினைக்காம நான் இதுக்குள்ள வந்தது அது கடவுளோட செயல் தான் நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா வந்து என்னை வந்து ஐ மீன் என்னோட அந்த பாதி அப்படி மாத்தி விட்டுருக்கிறாரு தான் நினைக்கிறேன் நானு. இன்னும் கொஞ்சம் ப்ராப்பரா கத்துக்கும், ப்ராப்பரா சொல்லு நேரத்துல இன்னும் கொஞ்சம் ஏன்னா நிறைய இருக்கே. நீங்க உனக்கு உங்களுக்கு ஒரு இன்னைக்கு ஒருத்தர் நாள் பார்க்கணும் அப்படின்னாலே அதுல எத்தனை பார்க்க வேண்டியதா இருக்கு. திதி பார்க்கணும், நேரம் பார்க்கணும், அந்த யோகம் காரணம் எல்லாம் நான் இப்ப நீங்க சொல்லி கொடுத்ததுனாலதான் நான் அதை கத்துக்கிட்டேன். அப்ப வந்து எங்க வீட்டுல கேட்டாங்க, சரி இப்ப உனக்கு நல்ல கான்பிடன்ட் வந்துருச்சு அப்படின்னு நான் தான் நான் சொன்னேன். யாராவது என்கிட்ட டைம் கேட்டீங்க நல்ல நேரம் நல்ல நாள் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா கான்பிடென்டா என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சோ அதுதான் என்னோட பேபி ஸ்டெப், அதுதான் நான் ஃபர்ஸ்ட் நான் பண்ணியிருக்கிறேன் நானு. சோ அடுத்தடுத்து வர்ற காலங்கள்ல இன்னும் கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போட்டணும், போடணும் நான் கண்டிப்பா போடணுங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நிறைய படிக்கணும், திரும்ப திரும்ப இத நிறைய என்னைய வந்து முதல்ல இதுல இந்த ஃபர்ஸ்ட் பேபிஸ் இதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்து அடுத்த லெவலுக்கு போகணும் நான் நினைக்கிறேன். அடுத்த லெவல் இந்த பேசிக் லெவலே இன்னும் கொஞ்சம் என்னை கான்பிடென்ட் ஆக்கிக்கணும். அங்கங்க எல்லாம் சொல்ல தெரியுது, கனெக்ட் பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் திணறிக்கிட்டு தான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு அந்த கான்பிடென்ட் இல்ல டக்குன்னு அப்படி சொல்லணும் அப்படின்னா அது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்க்கற ஒரு ஃப்ரெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க, அதை பார்த்துட்டு நான் மேடம் என்னோட மென்டருக்கு அனுப்பணும்னு நினைச்சிருக்கிறேன் என்னன்னு சொல்லி. மத்த எல்லாத்துக்கும் இது மாதிரி உங்க இந்த மாதிரியான ஒரு சின்சியரான டீச்சர்ஸா நான் வந்து நான் பார்த்தது இல்லைதான் சொல்லுவேன். ரொம்ப அழகா, ரொம்ப ஆர்கனைஸ்டா,
எல்லாத்துக்கும் புரியற மாதிரி ரொம்ப பொறுமை, அது வந்து ரொம்ப முக்கியம் இல்ல. நம்ம டீச்சர்ஸ்னா பொறுமை கண்டிப்பா வேணும், அது எல்லாத்துக்கும் இருக்குங்கிறது. இந்த கிளாஸ்ல இத்தனை பேரை வச்சு 300 பேரை வச்சு சமாளிக்கிறது, நான் திருமாசம் சொல்லி கொடுத்தேன், 20-25 பேரோட இருக்கும் அந்த ஆன்லைன் கிளாஸ்ல, அதுக்குள்ளேயே பாதி திணறிடும் எனக்கு. 1 ஹவர் 2 ஹவர்ஸ்க்குள்ளே எனக்கு ஃபுல்லா ட்ரைன் ஆகிட்டு தான் நானே வெளியில வருவேன். நீங்க வந்து ஒரு மோர் தன் 3 ஹவர்ஸ், 3 to கிட்டத்தட்ட 4 ஹவர்ஸ் கூட ஆயிருது. ரொம்ப அழகா அப்படி ஆரம்பிச்சுல இருந்து முடிக்கிற வரைக்கும் அப்படி புன்சிரிப்பு எல்லாம் மாறாம ரொம்ப அழகா கொண்டு போறங்கிறது நிஜமாவே எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமா நான் நன்றி சொல்லிக்கிறேன் இவங்க எல்லாத்துக்கும்.